ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ரோப்ளெக்ஸ் கேமில் கிராணி சாப்டர் 2 தான் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போகிறோம். இன்னும் கிராணியை கிராண்ட் பாவை பார்க்கறதுக்கு செனப் பண்ணி மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்காதீங்க. ஏன்னா இது ரோப்ளெக்ஸ் கேணி பார்க்கறதுக்கு செனப் பண்ணி மாதிரி தான் இருக்கும். டேய், யாரை பார்த்து செனப் பண்ணின்றா? உள்ள வாடா, நீங்கள் நானா நீயானு பார்த்துடுறா. என்ன தெரிஞ்சு என்ன செனப் பண்ணி சொல்லி போய்ட்டு கிராண்ட் பா ரெடியா இருறா. ஓ அப்படியா, அதோ வாரண்டி மாப்பிள்ள வர வர. ரோப்ளெக்ஸ் கேமுக்கும் நம்ம நார்மல் கிராணிக்கும் ஒரு சில டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெட் கிடையாது, ஸ்லாப் தான் இருக்கு. நம்ம இந்த கேமில் பார்த்தீங்கன்னா கவரே எடுக்க முடியாது. அதாவது பார்த்தீங்கன்னா உண்மை, நம்ம வேறு செனப்பண்ணியில் வேறு கலாச்சிட்டோம், கிளி வேறு கடுப்பில் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி தான் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் தான் மறக்க முடியும், சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, பக்கத்துக்கு பெல்லைக்கன் மறக்காமல் தட்டி விட்டுருங்க. என்னடா இது ஸ்பெஷல் கீ? இதனோட ஸ்பெஷல் கீ கிராணி டூவில் இதுவே இல்லையே. சரி, நம்ம கண்டுபிடிக்கல. வருது வருது. என்னங்கடா பாட்டு பாடான்னு பார்த்தா வேலையெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்கட்டே கிளவா, என்னடா பண்ணி வச்சிருக்கேன்? அப்படின்னா டோர் எஸ்கேப் பண்ணுற, டோர் எஸ்கேப் பண்ணலாம் தாங்க வந்தேன். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இது நியாயமா? மனம் தாங்குமா? டேய், யா வீட்டில் வந்து குடும்பமாக பாட்டு பாடாது, நின்றா நின்றா. ஐயோ, நம்ம பாட்டுக்கு கிராண்ட்பாவே கடுப்பாயிட்டானே. நீங்கள் ஒன்றுமா வீடியோக்கு லைக் பண்ணலன்னா மறக்காமச்சு லைக் போட போட்டு பாருங்க. ஐயோ கிராண்டி, நீங்கள் போகிற ஒரு லைக் மாதிரி சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். டேய் கிராண்ட்பா, அவனை புறா, நம்மளை பார்த்து அவன் செனப் பண்ணின்றா. ஐயோ ஐயோ, என்னங்க இதுக்கு இப்படிதான் தருத்துது? இப்போ நான் அந்த இடத்துல ஸ்பெஷல் கீ எடுத்தல, நீங்கள் நல்லா பாருங்கள். அந்த இடத்துல போய் ஸ்பெஷல் கீ அப்படியே இருக்கும். இந்த கேமில் ஒரு அட்வான்டேஜ் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த பொருளும் எடுக்கலாங்க. இதெல்லாமே நம்ம வால்ட்டு மாதிரி, நம்ம வால்ட்டுக்குள்ள ஆட் ஆகிடும், ஒரு காப்பி மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு தேவைப்படுற எல்லா பொருளும் நம்ம எடுத்துக்கலாம். அதான் பார்த்தீங்க ரோப்ளெக்ஸ் கேமில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் நமக்கு. ஓகே, அந்த கெல்ட்டனை எப்படி சுத்த விட்டாச்சு நாங்களாம் அப்போவே அப்படி. இங்கே இதுங்கடா, ஐ நீடு ஸ்பெஷல் கீ, அதை நம்மகிட்ட இருக்க இருங்க யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓ, இந்த கீயை போட்டோன்னா இந்த வேலி திறக்கும். அடா பாவீங்களா, ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க? ஹெலிகாப்டர் மேனுவல். டேய், நான் டோர் எஸ்கேப் பண்ண போகிறேன்டா. ஏன்டா? இதுதாங்க ரோப்ளெக்ஸ் கிராணிக்கும் நார்மல் கிராணிக்கும் ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்னொரு வித்தியாசமும் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன், காத்திருங்கள். இந்த ட்ராகில் ஒரு கருமும் இல்லை. அந்த வித்தியாசம் பார்த்தீங்கன்னா டோரில் தான் இருக்குது. டேய், என்ன பார்த்தா செனப் பண்ணின்ற? செனப் பண்ணி பண்ணுறது மட்டும் பாடுறா. ஏய், நீ போய் என் சேத்துல பொருள்றவ செனப் பண்ணி நீ பண்ணுறதுலாம் நான் பார்க்கணுமா? சிக் போ அங்கிட்டு. என்னங்க இவ்வாறு வந்து உயிரை வாங்குறா? வருது வருது. விலங்கு விலங்கு வெங்கை வெளியே வருது. கோயில் நம்பிக்கிட்டே வா, டக்குன்னு கீழே கொஞ்சம் போயிடல. ஏன்னா கிளவ மேலே தான் இருக்கான், பார்த்தானா மண்ட மலையே வச்சிருவான். என்ன இருக்கு? சூப்பர், டோர் ஹேண்டில் கிடச்சிச்சு. டோர் எஸ்கேப்புக்கு முதல் உருப்படியான பொருள் கிடச்சிருக்கு. முதல் ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிட்டோம். சூப்பர். இங்கே கேலி. டே, ஏன்னா தாங்களா டோர் எஸ்கேப்புக்கு டோர் ஹேண்டில் மட்டும் வச்சு நடா பண்ணுறதுனா? ஓகே, இதுக்குள்ளே கிளாஸ் ஃபியூஸ். டே, இது ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு தான்டா வேணும். இதை வச்சு நான் என்னடா பண்ண போகிறேன்? இது பெயிண்டிங் பீஸ். பாருங்களேன், ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு எல்லாமே கொடுத்துட்டுருக்கேன். பண்ண போது டோர் எஸ்கேப்பு ரொம்பவே ஒரு முக்கியமான பொருள். இது பாப்பா வெப்பன் கீ. வாடா வா, உனக்காகவே நேரம் காத்திருந்த ரெஞ்சோ எஸ்கேப்புக்கு ஒரு முக்கியமான பொருளுங்க. நமக்கு ரெஞ்சோ கிடச்சிச்சு, வெப்பன் கீயே கிடச்சிச்சு. சூப்பர். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற எல்லாத்துக்கு மேலே போட்டலாம். நம்மளால் மூணே பொருள் மட்டும் தான் கீழே வச்சுக்க முடியும். மற்ற எல்லாத்துக்கு பார்த்தீங்கன்னா மேலே வாட்டில் போட்டுக்கலாம். ஓகே, இந்த மூணு பொருள் மட்டும் இங்கே இருக்கட்டும். இப்போ முதல்ல ரெஞ்சு கொண்டு போயிட்டு போய் இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்கும், இதை அவுத்து விட்டுலாம். கிளவி ஏதோ பக் ஆயிடுச்சு போல இருக்கு. ஸோ இந்த ஸ்க்ரூ அவுட்டாக தான் இந்த கேட்டு பார்த்தீங்கன்னா மேலே தூக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ரோப்ளெக்ஸ் கேம்னு ஒரு விஷயம். நீங்கள் யாரும் விளையாட்டு பார்த்து இல்லைங்க. அடுத்து வெப்பன் கீயை போட்டு ஷார்ட் கன்னை எடுத்துருவோம். இது எடுத்தோடனே கேளனோ கேளவிக்கு இருக்கு பாருங்க. தீபாவளி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் நம்ம. அடுத்து புல்லட் ரீலோட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு கடுப்புனா ஷாட் கன் புல்லட் மட்டும் பார்த்தீங்கன்னா அன்லிமிட் கிடைக்கும். நான் ரீலோட் பண்ணேன் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து விட்டு மறந்து போயிடும். பார்த்தீங்களா, இதுதான் ஒரே கடுப்பு. ஷாட் கன் புல்லட்டை தேர்த்துக்குள்ளே போதும்போது ஆகிடும். ஏன்னா புல்லட்டே அன்லிமிட் ஆச்சு, நமக்கு ஈஸியாக இடம் முடிக்கிறதுக்கு முதல்ல நம்ம கீழே போயிட்டு இந்த ஸ்க்ரூவை பார்த்தீங்கன்னா அது டைட் பண்ணி, ஐ மீன் தண்ணி போகிறத பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா போயிட்டு அந்த ஸ்பைடரை பார்த்தீங்கன்னா போட்டு தெளிலாம். அதை பற்றி கேளோட பிள்ளைங்க புள்ளதான் அவனை பார்த்தீங்கன்னா போட்டு தெளிலாம். சீக்கிரம் இந்த ஸ்க்ரூவை பார்த்தீங்கன்னா அவுத்து விட்டுடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி அந்த சைடு போது ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த கேம் விளையாடி ரொம்ப நாளாச்சும் கிராணி சாப்டர் 2. இருந்தாலும் போய் ஓரளவுக்கு ஞாபகம் இருக்குது நமக்கு. ஓகே, மேலே இந்த ஸ்பைட்டரை போட்டுக்கலாம். இன்னங்க ஜெட்டிலாம் போட்டு விட்ருக்காங்க. ஏய், செவ்புக்கலை ஜெட்டி, என்ன வாயில் லிஃப்டிக்கு, என்ன கருமண்டா இது, செக். என்ன கருமையா இது? சீக்கிரம் வெளிவா வெளிவா. ஏன்னா கிட்ட போனால் நம்மளை கடிச்சிருவாங்க. அவங்க ஒரு பள்ளி தேய்ச்சாலே தெரியல. ஆத்த வர குடலை பிடுங்குது. அப்படிதான் அப்படிதா அப்படியா, கிட்டவா கிட்டவா கிட்டவா. அப்படி கிளவ மூஞ்சி கத்துறாங்க. ஐயோ, கிளவ வந்துட்டு போறாங்க. ஒரே புள்ளட்டு தாங்க இருக்கு. சீக்கிரம் உள்ள போடா உள்ள போடா உள்ள போடா. A few moments later. நானும் போய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண, அந்த கெலட்டை நான் இங்கே வராமலே தெரில. அப்புறம் இங்கே வந்து பார்த்தா ஒன்றத்த சொல்கிறது ஹெலிகாப்டர் இருக்கு. இவனும் பார்த்தீங்கன்னா கத்து கத்து கத்துறான். ஆனால் அந்த நான் இங்கே பார்த்தீங்கன்னா வராமலே தெரில. ரெண்டும் எங்கே போச்சிங்களே தெரில. நானும் பார்த்தீங்கன்னா வீட்டு மேலே போய் தேன்னு, அப்புறம் கீழே வந்து தேன்னு, இங்கே இங்கேயே தேன்னேன். என்னங்களா இதுங்களா ஆளையே காணும். ரெண்டு லூஸுங்களும் எங்கே போய் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் போகலாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் மேலே போய் தேனால காட்டி போர் அடிக்கணும் சொல்லி கட் பண்ணிட்டேன். கீழே வந்து பார்த்தா கிளட்டு இருக்காங்க.
அவன் புரிஞ்ச போறீங்களா இப்பா சாவுடா இருங்க செக்யூரிட்டி கீயை பத்தின தூக்கிடலாம் நாங்க பீஸ் பீஸ் ஆயிட்டா ஏ கிராணி உள்ளதா இருக்கியா சீக்கிரம் சீக்கிரம் டோர் சாத்தி விடு ஐயோ இங்க பாருங்களா கிளவி கொலை வெறியில இருக்கான் நம்ம மேல நான் இதுங்களை மேல தேன்னா இது ரெண்டாவது பைத்தியக்காரங்க கீழே சுத்தி கிடக்குதுங்க ஐயோ ஐயோ என்னத்த சொல்றது ரைட் இப்போ நம்ம பார்த்தீங்க செக்யூரிட்டிக்கு கிடைச்சிச்சு உள்ளே கஞ்ச சாவு நான் அதுக்குள்ள போய் வேலையை முடிச்சு வந்துடுறேன் நல்ல வேலை கிளவி ரூமில் அடைச்சி வச்சதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு தலைவலி விட்டுது சீக்கிரம் இதை தர இதுக்குள்ளே ஷார்ட்கன் புல்லட் சூப்பர் நமக்கு இது ரொம்ப முக்கியமான பொருள் ரீலோட் பண்ணிப்போம் ஓகே அடுத்தது இதுக்குள்ளே நாங்கள் இருக்கே ஐயோ ஸ்டங்கு நாமும் இருக்கா அப்போ ஸ்டங்கு நீங்கள் தானே எங்கேயாவது இருக்கணும் இந்த அவனுக்குள்ளே வச்சிருக்கானுங்களா இருங்க அடா பாவீங்களா ஸ்டங்கனை போய் அவனில் வச்சிருக்கீங்களே மனுஷங்களா நீங்களா இது நியாயம்மா மனம் தாங்குமா இப்போ ஏன்டவர் ஒரு கொடூரமாக பாடுறதுனே கேட்குறீங்க நீங்கள் லைக் போடாமல் பார்க்குறீங்க அதனால நான் கொடூரமாக பாடுறேன் லைக் போட்டுருக்கேன் நான் தெரியல பார்த்தீங்கன்னா பாட மாட்டேன் ஓகே இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி எல்லா பொருளையும் எடுத்தாச்சு இப்போ கிளம்புற ரூமுக்குள்ளே பற்றி நம்ம போகலாம் டோரை சாத்தி விட்டுருவோம் உள்ளே வந்துட்டு க்ளோஸ் த டோர் இதுக்குள்ளே நாங்கடாது போட்கி ஏண்டா நான் டோர் எஸ்கேப் பண்ணுறேன் என்னென்ன வெறுப்பேற்றுறீங்களா இந்த மாதிரி தேவையில்லாத பொருளை கொடுத்து கொடுத்து ஏன்டா இப்படி பண்ணுறீங்க ஏதோ உருப்படி நடத்தாங்க சீக்கிரம் வீடியோ முடிச்சு நானே கிளம்புற அடுத்த வேலைக்கு வேறு என்னென்ன வீடியோஸ் நம்ம சேனலில் போடலாம் சொல்லி மாதிரி இருக்கேன் அவன் கமெண்ட் சொல்லி பண்ணுங்கள் இதுக்குள்ளே கேலி கேலி சரி கடைசி ட்ராவை திறந்து பார்க்கலாமா இதுக்குள்ளே கேலி பாருங்களேன் அந்த டோரை நம்ம ஷார்ட் கன் வச்சு சுட்டு ஓப்பன் பண்ணலாம் அதை பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்துக்கலாம் ஓகே இதுக்குள்ளே கேலி ஓகே நம்ம பார்த்தீங்க கீழே போயிட்டு மற்ற வேலை பார்த்துட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா மேலே வரலாம் நம்ம ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்லெண்டர் மேட ரூம் பார்த்தீங்கன்னா திறக்கணும் அதை நம்ம பார்த்தீங்கன்னா மெதுவாக திறந்துக்கிறேன் சீக்கிரம் வருது வருது வெளுங்க வெளங்கை வெங்கை வெளியே வருது கோயால் ஏன்டா இப்படி இப்போ உயிரை வாங்குறீங்க கேஸ்லின்னு கேனுங்க போட் எஸ்கேப்புக்கான எல்லா பொருளையும் கொடுத்துட்டு இருக்கானுங்க ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு தரானே தவிர டோர் எஸ்கேப் கொடுத்து தொலை பண்ணுறானுங்க நாசமாக போகணுங்க இப்போ இந்த க்ரோ ஒர்க் என்ன திடீர்னு என் பையனை போட்டு தள்ளி நீல்ராய் ஸ்பைடர் சாவு கோயால ஆலயம் மண்டியம் பேரு பைத்தி கடை கிளவி உன்னைங்கள சுற்றி கிடைக்கிறேன் நீ டோரை தரதோ நம்ம காத்தையும் முடிச்சு விட்ருவாவோ ஓகே திறந்து சிசி உள்ளே பார்த்தீங்கன்னா ஒயர் கட்டு இருக்கு இதையும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் நாங்கள் கட்டிங் பிளேஸ் ரெண்டும் ஒன்று தான் ஏன்னா இது இருந்தால் தான் அந்த ஸ்லெண்டர் மேனோட கூண்டை நம்மளால் பார்த்தீங்கன்னா திறக்க முடியும் உள்ளே கிளம்பி சாப்பிட்டு நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம் புருஷனை போட்டு தள்ளதுக்கு கோவம் வருதுக்கு அவளுக்கு ஐயோ ஐயோ சீக்கிரம் வருது வருது விலங்கு விலங்கு கிச்சன் என்ன இருக்கா ஒன்றுமே இல்லை கேமரா கேமரா ஒன்றா ஓட்டா கேமரானே சேர்த்து தான் அதுக்கு மேலே நமக்கு என்ன கவலை முதல்ல இந்த ஃபோட்டோவை தள்ளி விட்டு பார்த்தீங்கன்னா ஒயரை வந்து கட் பண்ணிடலாம் சீக்கிரம் தெளி 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 ஹேய் என்னடா நினைக்கிது காட்ட பிடிக்க மாட்டேங்குது ஓகே ஒரே கட் ஒயரை கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிக்கு சாரி நம்ம ரூம் ஆல்ரெடி திறந்துட்டோம்ல மேலே போயிட்டு ஷார்ட்கன் வச்சு சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லெண்டர் மேன் ரூமுக்குள்ளே போயிட்டு அவனோட சாவப்பட்டியை கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட என்ன இருக்குது பார்க்க போகிறோம் பரவாயில்ல நான் கடைசியே தீபாவளி டைமில் பார்த்தீங்கன்னா கிராண்டி சாப்டர் டூவில் டோர் எஸ்கேப் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிஜமாக ஞாபகம் இல்லை இருந்தாலும் பற்றி நம்மளால் ஞாபகம் வச்சு விளையாண்டுருக்கேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆன்வில் இருக்குது எந்த இடத்துல வச்சுருக்கானுங்க பாருங்கள் நாசமாக போகணுங்க ரைட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஷார்ட்கன் ரீலோட் பண்ணிட்டு இந்த கூண்டா பார்த்தீங்கன்னா ஒரே சூடாக சுட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போகலாம் கரெக்டாக எய்ம் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரே அடி அல்லச்சக் ஆ ஓகே ஓப்பன் ஆயிடுச்சு ஆ இப்போ ரீலோட் பச்சாக் இப்போ அப்படியே உள்ளே போயிட்டு அந்த கட்டிங் பிளேஸை எடுத்து பார்த்தீங்கன்னா இவனுடைய இந்த ஒரு சமாதி சாரி இவனுடைய இந்த கூண்டா பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுடலாம் எப்படி இருக்க போகிறானோ அல்லச்சக் அல்லச்சக் ஏமே என்னங்க நம்ம நார்மல் கிராண்டியோட இதில் சூப்பராக இருக்க சிலிண்டர் மேனு ஓகே சேஃப்கி அடா பாவி உங்ககிட்டயான அந்த சேஃப்கி அந்த கிளவி கொடுத்து வச்சிருக்கான் நாசமாக போனவோ எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு டோர் எஸ்கேப்புக்கு பேட்லாக்கி தான் நமக்கு தேவைப்படுற ஒரே பொருள் இப்போதைக்கு பேட்லாக்கியே கிடச்சிச்சுன்னா வெற்றிகரமாக நம்ம டோர் எஸ்கேப்பை முடிச்சிட்டோம் சீக்கிரமாக அந்த பேட்லாக்கியே தான் கண்டு தெரிஞ்சு சேஃபுக்குள்ளே பேட்லாக்கி இருக்குன்னு நினைக்கிறேங்க இருந்துச்சுன்னா எஸ்கேப்பை முடித்து விட்டோம் வருது வருது விலங்கு விலங்கு ஏமா ஐயோ நாங்கள் வருது வருது சொன்னால் கிளவரா ஏ சொட்ட தலையா சாவுடா நாயே ஆளுங்க மட்டும் இப்போ இப்படியே வந்து பயமுறுத்துவேன்னா நமக்கு அந்த இடம் வந்து கொஞ்சம் சகுனம் சரியில்லை அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படிக்காகவே போயிடலாம் கக்கூசில் குதிலாம் பார்த்தா கக்கூசில் நாத்த குடலை பிடுங்குது ஓகே இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா மாட்டி விட்டுலாம் இந்த கதில் முதல்ல டோர் ஹேண்டில் இது குரோபார் வேணாம் தெரியும் எனக்கு ஏய் டோர் ஹேண்டில் மாத்திரம் இங்கெங்கேயும் அமுக்குறாம இருங்க அப்பா மாட்டி வச்சுங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா குரோபார் எடுத்து அந்த ரெண்டு பலகையை வந்து பிடிங்க கடாசணும் சீக்கிரம் ஆ லட்சக் அப்புறம் கீழே ஒரு பலகை இருக்கா அது முன்னாடி வந்து தட்டணுமா ஓகே அப்படியே லைட்டாக முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க பலகையை பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு தட்டிடலாம் ஆ லட்சக் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்லாக்கி வேணும் அப்புறமா ஆன்வில கொண்டு போய் கீழே வைக்கணும் முதல்ல சேஃபாக தரப்போம் சேஃப்கி மேலேருந்து எடுத்தோம்ல சீக்கிரம் வருது வருது விலங்கு விலங்கு கொஞ்சம் சேஃபுக்குள்ள இருக்குது அடா பேட்லாக்கி சூப்பரு எஸ்கேப் முடிஞ்சிருச்சுங்க கீழே போய் ஜஸ்ட் அந்த ஆன்வில வச்சாலே பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சுது இந்த ஒரு கதுவை மேலே தூக்கிட்டோம்னா நம்ம டோர் எஸ்கேப்பும் முடிச்சிட்டோம் அவ்வளோதான் எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது இப்போ நம்ம ஆன்வில கொண்டு போயிட்டு அழகாக கீழே ஒரு சொருவு சுருவி சுற்றி விட்டோம்னா எஸ்கேப் முடித்து விட்டோம் நம்ம எங்கே அந்த ஆன்வில் சாரி சொருவு கடங்க இருக்குது இங்கே தான் இருக்கா ஓகே சூப்பரு இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டங்கனும் இருக்குது ஷார்ட்கன்னும் இருக்குது கிளவி கதையே முடிச்சுட்டு போயிடலாம் டை கது தரடா டை வெங்கடா இருக்கே வெளியே ஓடா வெளியே ஓடா பைத்தியக்கார கிளவி பைத்தியங்கிட்டே பூச்சிச்சா இவளுக்கு நம்ம ஸ்பைடர் போட்டதுனால கிளவி கிளவி ஆமாங்க பைத்தியம் பூச்சிச்சிங்க இவளுக்கு ஏய் ஸ்பைடர் போட்டதெல்லாம் பைத்தியம் ஆயிட்டியா
ஐயோ கிராணி, ஏன் என்னாச்சு உனக்கு பாருங்களேன், பைத்தியக்காரத்தனம் என்னமோ பண்ணிங்க கிடக்குறா. நில்றா நில்றா. ஏய் என்னாச்சு, நானும் நான் பைத்தியார் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் விட்டு போவா. ஏய் கிராணி என்ன பண்ணுறா, இங்கே பாருங்களேன் இவனை. ஐயோ ஐயோ, ஏ கிராண்ட்பா பொண்ணாடி நான் போட்டு தள்ளிட்ட, அவன் பைத்தியம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சரி. அவனே ஒரு கிறுக்கன்தான், இந்தாங்க மண்டை மட்டும் தனியாக இருக்குது, களிமண் மாதிரி பண்ணிக்குட்டி மண்டை மாதிரியே இருக்குது. ஓகே, இப்போ அந்த கிழவனை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டன்கனை வச்சு ஒரே அடி அடிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கது தந்துட்டு வெளியே போயிடலாம். என்னங்கடா கதுவை காணும், ஹேய் கிழவா கதூரோட இடைக்கு போட போயிட்டியா, இங்கே தான் இருக்கியா, வா 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 வா, என்னடா கவுது கழிப்பு இடைக்கு இடிக்கி போயிட்டியா, கோயால சாவு வரண்டா சொட்டத்திலே. ஒரு அளவு நம்ம ரோப் கிளாக்ஸ் கிராணி சாப்பிட்டு டூ பற்றி முடிச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் போட் எஸ்கேப் பார்த்தீங்கன்னா பண்ணலாம். இந்த வீடியோ கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் தட்டி விட்டுருங்க. நீங்கள் ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கன் ஆல் தட்டி விட்டுருங்க. டேக் கேர், பை கைஸ்.